Hey, hello friends. In the video, container with most water in the lead code problem solve. This is a medium problem, medium difficulty problem. And first, in the problem, explanation. So, the problem is an array of numbers. So, in the over number, over wall. So, this is 1 wall height. Okay, so, this 8 is the wall height. 6 அப்படிங்கிறது இந்த வாலோட ஹைட். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு வாலை இது பண்ணுது, ரெப்ரசன்ட் பண்ணுது வாலோட ஹைட்டை. ஓகேங்களா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ரெண்டு வாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதாவது ரெண்டு பாயிண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு நடுவில் அதிகமான தண்ணி எங்கே ஃபில் ஆகுது, அதாவது எவ்வளோ தண்ணி ஃபில் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் க்வெஸ்சன். ஃபைன் டூ லைன்ஸ் விச் டுகெதர் வித் எக்ஸாக்சிஸ் ஃபார்ம்ஸ் அ கண்டெய்னர். அதாவது ரெண்டு பாயிண்ட் வந்துட்டு ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணணும். சச் தட் த கண்டெய்னர் கண்டெய்ன்ஸ் த மோஸ்ட் வாட்டர். அந்த கண்டெய்னருக்குள்ளே நிறையா தண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இதை ஒரு ப்ரோக்ராமாக பார்க்காம ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ப்ராப்ளமாக பார்ப்போம். இப்போது நானும் என் ஃப்ரெண்டும் இருக்கோம், ரெண்டு பேரும் வந்துட்டு டிசைட் பண்ணுறோம் ஒரு ரெண்டு வால் கட்டலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு டேங்க்குக்காக ரெண்டு வால் கட்ட போகிறோம். அந்த ரெண்டு வாலுக்கு நடுவில் தண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ நான் சொல்கிறேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட 8 8. ஸோ இந்த ரெண்டு வாலையும் கட்டிடுவோம், ஏன்னா வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது, இதுக்குள்ளே நிறையா தண்ணி பிடிச்சிரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 8 7 அப்படின்ற இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறையா தண்ணி கிடைக்கும் அப்படின்றாரு. ஸோ இது ஏன்னா 8 8 அப்படின்றதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எவ்வளோ லிட்டர்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறது, இப்போ வந்து ஹைட் வந்து மீட்டர் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இது வந்து 1 மீட்டர் ஹைட்டு, 8 அப்படிங்கிறது 8 மீட்டர் ஹைட்டுன்னு எடுத்துப்போம். ஒவ்வொரு வாலுக்கும் நடுவில் 1 மீட்டர் கேப் இருக்குது அப்படின்னு நினச்சிப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த 8 8 அப்படிங்கிற ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளோ தண்ணி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதோட ஹைட் 8. ஸோ 8 லிட்டர் தண்ணி வரைக்கும் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் விட்த்து என்னன்னு பார்த்தா 1 2 3 4 5. ஸோ 8 × 5 அப்படின்னா டோட்டல் 40. ஸோ ஒரு மீட்டருக்கு வந்து நம்மளால் 1 லிட்டர் தண்ணி ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போது டோட்டலாக 40 லிட்டர்ஸ் தண்ணி வந்து இதுக்குள்ளே நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் இதுக்கு நடுவில். ஆனால் 8 7 அப்படின்றத எடுத்துட்டோம்னு வைங்களேன், மேக்ஸிமம் நம்மளால் 7 லிட்டர் வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா 7 லிட்டருக்கு அப்புறம் தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வால் வந்து வேஸ்ட்டு தான். ஸோ பெருசாக இருக்கிற ஒரு வாலும் சின்னதாக ஒரு வால் எடுத்தோம் அப்படின்னா சின்னதாக இருக்க வால் ஹைட் அளவுக்கு தான் நம்மளால் தண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அப்போது இதோட ஹைட் வந்து தண்ணியோட ஹைட் வந்து 7 மீட்டர்ஸ். இதுக்கு நடுவில் இருக்க கேப் என்ன அப்படின்னா 1 2 3 4 5 6 7. ஸோ 7 மீட்டர் வந்துட்டு விட்த்தும் இருக்குது. ஸோ அப்போது இந்த ரெண்டு வாலை நம்ம கட்டினாதான் 7 × 7 49 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்கிறார். ஓகேங்களா? அப்போது எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஹைட்டாக இருக்கிறத மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணாமல் விட்த்தும் அதுக்கு நடுவில் ஜாஸ்தியாக இருக்கணும். ஹைட்டு கொஞ்சம் கம்மியானதும் பரவாயில்ல, விட்த்தும் அதிகமாக எடுத்துக்கணும், ஹைட்டும் எவ்வளோ அதிகமாக இருக்குமோ அவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிய வருது. ஓகே, அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணுறத வந்து நம்ம பெரிய நம்பர் பார்த்து ஆரம்பிக்கிறத விட ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் வாலையும் கடைசி இருக்க ரைட் வாலையும் எடுத்துக்குவோம். ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கிற லெஃப்ட் வால், அதுக்கப்புறம் கடைசியில் இருக்கிற ரைட் வால் எடுத்துப்போம். ஸோ ஒவ்வொன்றா நம்ம கம்பேர் பண்ணிகிட்டே வரணும். இப்போது இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற வாட்டர் லெவல் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, மேக்ஸிமம் நம்மளால் 1 லிட்டர், அதாவது 1 மீட்டர் ஹைட்டுக்கு தான் தண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு மேலே வர்றதெல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆயிரும். ஸோ இது வந்து இதோட ஹைட் வந்து 7 7 மீட்டர் ஹைட் இருந்தாலும் நம்மளால் 1 மீட்டர் தான் நம்மளால் வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 8 மீட்டர். ஸோ 8 × 1 நமக்கு 8 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இந்த ரெண்டு வாலை கட்டினா ஸ்டோர் பண்ண முடியும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 7 வேணாம், 7க்கு பதிலாக 3 எடுத்துப்போம், இந்த ரெண்டு வாலை எடுத்துப்போம் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன். இப்போது இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது, 7 அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ 7 விட நம்ம மூவ் பண்ணும்போது இன்னும் கம்மியாகவோ ஹைட்டாகவோ இருந்தாலும் இந்த கம்மியான ஹைட்டு தான் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து 1 விட இந்த சைடு வந்து அதிகமாக இருந்தாலும் நம்ம 1 மீட்டர் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த விட்த்தும் கம்மியாகும். அப்படி பார்க்கும்போது
முன்னாடி 8 லிட்டராக இருந்தது, இப்போ 7 லிட்டர் ஆகும். ஸோ நான் வந்து இதுக்கு பதிலாக இந்த வாலை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சது தப்பு. ஸோ இப்படி மூவ் பண்ணுறதை விட எது கம்மியாக இருக்கோ 1 அப்படின்றது கம்மி 7 விட, கரெக்டுங்களா? ஸோ 1 விட 1 அடுத்ததை, அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு பாயிண்ட் மூவ் பண்ணி அடுத்திருக்கிற வால் கட்டினேன் அப்படின்னா இதை விட அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ 7 அப்படிங்கிறது ஹைட்டு ஜாஸ்தி, இது வந்து கம்மியாக இருக்குது. ஸோ கம்மியாக இருக்கிறத விட்டுட்டு அதுக்கு அடுத்திருக்கிறத சர்ச் பண்ணணும். நான் வந்து என்ன பண்ணேன்னா அதிகமாக இருக்கிறத விட்டுட்டு கம்மியாக இருக்கிறதுக்கு போனேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து இன்னும் வாட்டர் கெப்பாசிட்டி கம்மியாச்சு. அப்போது என்ன பண்ணணும்னா லெஃப்ட் பாயிண்டரை நம்ம மூவ் பண்ணிவிட்டு இந்த வாலை சூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ 8 7 இதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 7, அதாவது 8 7 எது கம்மியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் இருக்கிற கேப் 1 2 3 4 5 6 7, ஸோ 7 49, ஸோ டோட்டல் 49 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இதுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கப்புறமா 8 7 இருக்குது. ஸோ 7 அப்புறம் இது கம்மியாக இருக்கு இல்லையா, இதை மூவ் பண்ணிவிட்டு இந்த வாலை சூஸ் பண்ணணும். ஸோ 3 8 அப்படின்னா மேக்ஸிமம் 3 லிட்டர்ஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும், அதாவது 3 மீட்டர் ஹைட் வரைக்கும் தான் தண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். இதோட விட்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1 2 3 4 5 6, ஓகேங்களா? ஸோ 6 × 3 18 லிட்டர்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ இதில் கம்மியாக இருக்கிறது 3. ஸோ 3 அப்புறம் அடுத்த வால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 8. ஸோ 8 8 அப்படின்றத பார்க்குறோம், ஹைட் 8, அதுக்கப்புறம் விட்த் வந்துட்டு 1 2 3 4 5. ஸோ 8 5 40 40 லிட்டர்ஸ் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், 48 லிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம், அதான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வெறும் 40 லிட்டர்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போயும் பார்த்தோன்னா 49 தான் வந்துட்டு ஹையஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்டராக மூவ் பண்ணிவிட்டு லெஃப்ட் பாயிண்டரும் ரைட் பாயிண்டரும் எங்கே கிராஸ் ஆகுதோ அங்கே ஸ்டாப் பண்ணிட வேண்டியது தான். ஏன்னா கிராஸ் பண்ணிவிட்டு போச்சு அப்படின்னா அகெயின் வந்துட்டு இங்கே அப்படின்றது இந்த இடத்துலையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். அது ஆல்ரெடி கம்பேர் பண்ண விஷயம். ஸோ அதனால் தேவையில்லாமல் மறுபடியும் கம்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம பேஸ் கண்டிஷன் என்ன அப்படின்னா லெஃப்ட் பாயிண்டர் வந்துட்டு ரைட் பாயிண்டரை விட கம்மியாக இருக்கணும், ஓகே. ஸோ இதை நம்ம இப்போது ப்ரோக்ராமாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். லெஃப்ட் அப்படிங்கிறது 0 எடுத்துக்கலாம், ரைட் அப்படிங்கிறது ஹைட்டோட லென்த் -1, ஓகேங்களா? ஸோ இந்த 0 7 எடுத்திருக்கோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மேக்ஸிமம் அப்படிங்கிறத ஒன்று எடுத்துப்போம், 0 வச்சுருவோம். மேக்ஸிமம் வந்துட்டு 0 லிட்டர்ஸ். பேஸ் கண்டிஷன் என்னென்னா லெஃப்ட் வந்துட்டு ரைட்டை விட கம்மியாக இருக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1 7 நடுவில் இருக்கிற கெப்பாசிட்டி, அப்போது ரெண்டுதில் எது கம்மியாக இருக்கோ அந்த வாலோட ஹைட் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா 1 லிட்டருக்கு மேலே போச்சுன்னா தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆயிரும். ஸோ அதுக்கு math.min அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஹைட்ஸில் இருக்கிற லெஃப்ட் ஹைட்டில் இருக்கிற ரைட், ஸோ இந்த ரெண்டில் எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்துப்போம். எடுத்துட்டு அது கூட இந்த இண்டெக்ஸ், அதாவது ரைட் இண்டெக்ஸு மைனஸ் லெஃப்ட் இண்டெக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போது ரைட்டு மைனஸ் லெஃப்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வரும், கரெக்டுங்களா? ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா மேக்ஸ் வந்துட்டு ரெண்டில் எது மேக்ஸிமமாக இருக்குது. ஆல்ரெடி மேக்ஸ் அப்படிங்கிறது 0 பெருசா இல்லை கெப்பாசிட்டி எவ்வளோ வந்திருக்கோ அது பெருசாக அப்படின்னு செக் பண்ணுவோம். இன்கேஸ் கெப்பாசிட்டி பெருசாக வந்துச்சு அப்படின்னா மேக்ஸுக்குள்ளே கெப்பாசிட்டி வந்து ஸ்டோர் ஆகிடும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இது சின்னதாக இருக்குது, அதாவது லெஃப்ட் வந்துட்டு சின்னதாக இருக்குது, இதை விட ரைட்டை விட சின்னதாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், லெஃப்டை மாற்ற போகிறோம். ஸோ லெஃப்டோட வேல்யூ வந்து 1 7 அப்படிங்கிறது ரைட்டோட வேல்யூ. ஸோ 1 சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதால 1 வந்து நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணணும். அப்போது லெஃப்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் இல்லை அப்படின்னா என்னது ரைட் பாயிண்டரை மூவ் பண்ண வேண்டியதுதான்.
பார்ப்போம். எல்ஸு ரைட்டு ப்ளஸ் ப்ளஸ் ஓகேங்களா. ஸோ இப்படி மூவ் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆகும், ஒவ்வொரு தடவையும் வந்து இது கம்பேர் ஆகும், லெஃப்ட் மூவ் ஆகும், அதுக்கப்புறம் 8 இருக்குது 7 இருக்குது, அப்போ வந்து ரைட் மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் இந்த வாயில் லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஒரு டைமில் வந்துட்டு லெஃப்ட் பாயிண்டர் வந்து இங்கே வந்துடும், ரைட் பாயிண்டர் இங்கே வந்துடும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாயில் லூப் வந்து ஸ்டாப் ஆயிரும். இப்போது மேக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். லிமிட் எக்ஸீடட். ஸோ இது ஏன் வருதுன்னா இன்ஃபினைட்டாக ரன் ஆகிட்டே இருக்குது அப்படின்றதால வருது. ஓகே ஓகே, ரைட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு பதிலாக இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ ரைட்டை வந்து கம்மி பண்ணணும், 7 பதிலாக 3 மூவ் பண்ணணும் அப்படின்றதால ரைட்டை கம்மி பண்ணணும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, அவுட்புட்டில் 49 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். அக்செப்ட், சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது இல்லை புரியலை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த ப்ரோக்ராம் ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மெயினாக வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.